எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மசித் முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன். மாதவிடாய் என்பது தீட்டு. அந்த நேரத்தில் பெண்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. எல்லா அறைகளுக்குள்ளேயும் அவங்க போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே இல்லாமல் அஞ்சு நாள் மரத்தடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதவிடாய் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை பெண்களுக்கு காலம் காலமாக இருக்கு. இன்னமும் கூட 100-க்கும் மேற்பட்ட 500-க்குட்பட்ட கிராமங்களில் இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கொடுத்த மாதவிடாய் சட்டங்கள் அப்படிங்கிறதை பற்றி பேச வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்னை ஆயிஷா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கா நகரத்துக்கு வந்து உம்ராக்கு வர்றாங்க. இப்படி உம்ரா பயணத்திற்கு வரும்போது அன்னை ஆயிஷா அவர்கள் மாதவிடாயை சந்திக்கிறார்கள். ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்படி ஆயிருச்சே, இப்படி என்னால் இபாதத்துகளை செய்ய முடியாமல் தடையாகி போயிருச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, முதல்வர் பேசுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்னை ஆயிஷா அவர்கள் ஹஜ் பயணம் வராங்க. அப்போது அங்கே மாதவிடாயை சந்திக்கிறாங்க. ரொம்ப சோகமாயிடுறாங்க. என்னுடைய இபாதத்துகளை செய்ய முடியலையே, இப்படி ஆயிருச்சே, தடங்கள் ஆயிருச்சே, தடைப்பட்டு போயிருச்சேன்னு ரொம்ப சோகமாய் வருத்தப்படுறாங்க. அப்போ ரசூல்லா ஒரு அன்பு கணவனாக இருந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. என்ன கவுன்சிலிங் அப்படின்னா, ஆயிஷா அவர்களே, இந்த மாதவிடா என்பது ஆதம் நபியினுடைய மக்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனைவருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான விடயம்தான். இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, அழ வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே நீங்கள் வந்து ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு இஹ்ராமோட நியத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி காபத்துல்லாவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆயிஷா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, தேற்றுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் 3-4 நாட்கள் மாதவிடாயிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு இந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட எல்லைக்கு, இந்த எல்லைக்கு அனுப்புகிறாங்க, அங்கே போய் இஹ்ராம் அணிந்து நியத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. மாதவிடாய் தூய்மை பெற்று அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து நியத்து வச்சுட்டு போன இடம் இந்த இடம். அது இன்றைக்கு வரைக்கும் ஆயிஷா பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அன்னை அவர்கள் நியத்து வச்சுட்டு இங்கே இருந்து தங்களுடைய இபாதத்துகளை மேற்கொண்ட இந்த இடத்துல ஆண்களும் நியத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை இன்றைக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் மிக சிறப்பான செய்தியாக இங்கே பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இந்த இடம். மாதவிடா என்பது தீட்டு அல்ல என்று உறக்க சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பெண்ணியத்தை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பெண்களுக்கான அத்தனை உரிமைகளையும் சலுகைகளாக கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பெண்களை பள்ளிவாசலுக்குள்ளே விடுவாங்களா, அதை முதல் கேட்டு சொல்லுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் பள்ளிவாசலாக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி ஒரு பள்ளிவாசலுக்கே அன்னை ஆயிஷா என்கிற பெண்மணியினுடைய பெயரை சூட்டி கண்ணியப்படுத்தி இருக்கிறது இஸ்லாம் அப்படிங்கிற செய்தி இங்கிருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஹஜ் கடமை செய்கிறதை பற்றி கேட்கும்போது அன்னை ஆயிஷா அவர்களுக்கு ரசூல்லா வலியுறுத்துகிறார்கள், அறிவுறுத்தி சொல்லுகிறார்கள், தொழுகை செய்ய வேண்டாம், அங்கே காபத்துல்லாவில் போய் தவாப் செய்ய வேண்டாம், 7 தடவை சுத்தணும், நடக்கணும். அந்த 2 சிரமங்கள் எப்படி அப்படின்னா, தொடர்ந்து நடக்கிறது மாதவிடாய் சமயத்தில் ஒரு பெண்ணுக்கான பெரிய வலி சிரமம், அது பெண்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயத்தில் குனிந்து நிமிந்து அடிவயிறு அழுத்தம் பெற்று மாதவிடாய் சமயத்தில் தொழுகை செய்கிறது ரத்த ஓட்ட சுழற்சியில் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது 2 செஞ்சு சிரமப்பட வேண்டாம். மற்ற எல்லா அமல்களையும் செய்யுங்கள். அரஃபாவுக்கு போங்க, அதுக்கப்புறம் வந்து முஸ்லிபாவுக்கு வாங்க, மற்ற எல்லா அமல்களையும் சிறப்பாக செய்யுங்கள், இது ரெண்டை தவிர அப்படின்னு வலியுறுத்தி சொல்லி இருக்கிற மார்க்கம் இஸ்லாம். மாதவிடாய் தூய்மை பெற்ற பிறகு ஆண்களுக்கு நிகராக, ஆண்களோடு சரிசமமாக, ஆண்களோடு சேர்ந்து தவாப் செய்யலாம் என்று இறைவனுக்கு சமத்துவத்தை இறைவனிடத்திலிருந்து போதிக்கப்பெற்ற மார்க்கம் இஸ்லாம். ஆண்கள் மட்டும் போகலாம், பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. காபத்துல்லாவில் பெரிய அளவிலான சமத்துவமும் கண்ணியமும் பெண்களுக்கு தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. சில விஷயத்தில் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கு, மாத
மாதவிடாய் சமயத்துல தவாப் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த தடை செய்யப்பட்டிருக்குங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சலுகைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க செஞ்சு கஷ்டப்பட்டு உடலை வருத்திக்கிட்டு அதனால சிரமம் கொள்ள தேவையில்லை, இறைவன் பொருந்தி கொள்வா, நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சலுகையாக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா. நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு இதை எடுத்துக்கிறீங்கன்னா, இல்லை இல்லை நான் அல்லாவுக்காக கஷ்டப்பட்டு இதை நான் செய்ய வேண்டிய நம்ம போய் செய்வோம். நம்ம அப்படியா நாட்கள் தான், நான்லாம் சில சமயம் அப்படி யோசிக்கிறாள் தான். ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் சுருக்குன்னு நம்ம கேட்போம்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வார்த்தையை கூட இங்கே நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், பெண்களுக்கான அப்படின்னு எதையெல்லாம் இங்கே வந்து இஸ்லாம் கொஞ்சம் வரையறுத்து சொல்லியிருக்கோ அது எல்லாமே சலுகைகள், ஆண்களுக்கு அல்லாத பெண்களுக்கான கூடுதல் சலுகைகள். அது இது இஸ்லாம் போல ஒரு மார்க்கத்தை பெண்களுக்கான ஒரு பெரிய கண்ணியத்தையும் மரியாதையையும் சலுகையையும் வாய்ப்பையும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியான வரலாற்று சிறப்புமிக்க ஆயிஷா பள்ளியின் இடத்திலிருந்து இந்த செய்தியை பதிவு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 10 ஆண்டுகளாக மாதவிடாய் தீட்டல் என்று போராடி கொண்டிருக்கிற நான் இந்த இடத்திலிருந்து உரக்க சொல்லுகிறேன், மாதவிடாய் என்பது தீட்டு அல்ல, அது ஒதுக்கப்படுவதற்கான நிகழ்வு அல்ல, பெண்களுக்கான வலிமையான தளம் இஸ்லாம் என்பதை இந்த இடத்திலிருந்து உரக்க சொல்லுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.